எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கதை. கதை பேர் தரக்குறைவு. மெட்ராஸ், அந்த அதுக்குன்னு ஒரு மெட்ராஸ் பாஷைன்னு ஒன்று, இந்த ஏழைப்பாழிகள் அவர்களுக்குன்னு சில வேல்யூ சிஸ்டம், வே ஆஃப் லைஃப், அதெல்லாத்தையும் நல்லா ஊறி போய் அதுலேருந்து நமக்கு பல ரொம்ப நல்ல கதைகளை கொடுத்த ஒரு பெருமை ஜெயகாந்தன் சாரும். அந்த வகையில் அந்த ஒரு கதை இது, ரொம்ப நல்ல கதை, ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஜெயகாந்தன் அவர்களின் தரக்குறைவு. இதுக்கோசரம் நம்ம இருட்டில் தனியாக வந்து ரயில் ரோட் மேலே குந்திக்கின அழிவுரை சே அவன் கடக்கான் ஜான்டான் நினச்சிக்கிட்டு எந்திரிமே. ஐந்தாறு பிரிவு தண்டவாளங்கள் நிறைந்த அந்த அகலமான ரயில்வே லைன் மீது இருட்டில் கப்பிக்கல் குவியலில் மீது அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவள். இந்த குரலையும் இதற்குரியவனையும் எதிர்பாராதவளாய் இவனை கண்டு திகைத்தவள் போலும் அஞ்சியவள் போலும் பதைபதைத்து நின்றாள். அப்பொழுது கனைப்பு குரலை முழங்கியவாறு சடசடத்து ஓடி வந்த மின்சார ரயிலின் வெளிச்சத்தில் அடிபட்ட உதடுகள் வீங்கின அவளுடைய முகமும் அழுந்து கலங்கின பெரிய கண்களும் அவனுக்கு பிரகாசமாக தெரிந்தன. அவன் தனது கோலத்தை பார்க்கின்ற கூச்சத்தினாலும் தன் கண்களை நோக்கி பாய்கின்ற வெளிச்சத்தின் கூச்சத்தினாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். ரயில் போன பிறகும் முகத்தில் மூடியிருந்த கரங்களை எடுக்காமலேயே இன்னும் அழுத்தி புதைத்து கொண்டு குமுறி குமுறி அழுதாள். அழுகையினூட அவள் புலம்பினாள். பா, நீ இன்னத்துக்கு வந்த? நான் இப்படியே போகிறேன், இல்லாங்காட்டி ரயிலில் தலை கொடுத்து சாவறேன். உனக்கு பண்ணின துரோகத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று அழுது புலம்பிய போது அவள் தனக்கு இழைத்த துரோகத்தை எண்ணியோ அதை உணர்ந்து அவள் கதறுவதையோ கண்ட சோகத்தினாலோ அவனும் தன் கண்களை துடைத்து கொண்டான். குமரி வரும் அழுகையை அடக்கிக் கொள்வதற்காக வானத்தை நோக்கி தலை நிமிர்ந்து பெருமூச்சு விட்டான். அவள் அழுது கொண்டே நின்றாள். அவன் அழுகையை அடைத்து கொண்டு நின்றான். இப்படியெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். ஆமாம்மா, எனக்கு தெரியும்மா. என்ன செய்யலாம், போனது போகட்டும். அதுக்கோசரம் நீ ஒன்றும் ரயிலில் தலை விட வேணாம். எங்கே போகணும்னு பிரியப்படுறியோ அந்த இடத்த சொல்லு. உன்னை இஸ்தாந்த தோஷத்துக்காகவும் 2 வருஷம் உன்னோட வாழ்ந்தேன் பார்த்தியா, அதற்கோசரமும் அங்கேயே இட்டுக்குன்னு போய் விட்டுடுறேன். உன்னை பட்டினம் ஆகாதும்ம, இந்த பைப்பு வேணாம. இங்கேயே இருந்தா நீ இன்னும் பயா போடுவ. ஆமாம்மா, நீ ஊருக்கே போயிடும. இப்பொழுது அவனுக்கு எதிர்ப்புறத்திலிருந்து கனைப்பு குரலை முழங்கியவாறே சடசடத்து ஓடிவரும் மின்சார ரயிலின் கண் கூச வைக்கும் வெளிச்சத்தில் அவள் அவன் முகத்தை தீர்க்கமாக பார்த்தாள். தன்னை கண்டு அருவறுத்து அவன் முகம் சுழிப்பது போல அவள் தனது முகத்தோற்றத்தை வெளிச்சத்தை கண்டு கூசும் அவன் விழிகளை கற்பனை செய்து கொண்டாள். அவன் தன்னை அருவறுத்து ஒதுக்கவும் வெறுத்து விலக்கவும் நியாயம் இருக்கிறது என்ற உணர்வில் அவள் தலை குனிந்து நின்றாள். ஆனால் தனக்கு ஆறுதல் கூறவும் தன் விஷயத்தில் இன்னும் சிரத்தை காட்டி தனது நிராதரவான நிலையில் துணையாய் வந்து நிற்கும் இதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அவனுக்கு தனக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ள என்ன நியாயம் இருக்கிறது என்று யோசித்தபடி மண்தரையில் வலது காலின் முன்பாகத்தை தேய்த்தவரே நின்றிருந்தாள் அவள். கணவன் மனைவி என்ற நியாயத்திற்கு அப்பாற்பட்டோ வஞ்சிக்கப்பட்டவனும் வஞ்சித்தவளும் என்கின்ற முறையிலோ அல்லாமல் வெறும் மனித நியாயத்தினால் உந்தப்பட்டு அவள் நிலைமைக்கு மனித இதயத்தால் மட்டுமே உணர்ந்து அங்கு வந்து நின்றிருக்கும் அவன் அவளிடம் சொன்னான், நீ நெசத்துக்கு தான் சொல்றியா, சும்மனாச்சும் தான் சொல்றியா, ரயிலில் தலையை விட்டுக்குவன்னு? செத்த முன்ன நீ தலைவிரிச்சு போட்டுக்கிட்டு ஐதுக்குன்னு ஓடி வந்திய, அதை பார்த்தப்ப அப்படித்தான் நீ என்னமோ செய்துக்க போறேன்னு நினைச்சேம்மா. ஆமாம்மா, எனக்கு பக்குன்னு வயிற்றுல என்னமோ ஆயிடுச்சு. உன் பின்னாலேயே நான் ஓடியாந்தா
கும்பல் வந்துடும்னு வண்டியை மெரிச்சுக்குன்னு கெங்கரெட்டி ரோடு கைக்கா ஓட்டியாரேன். நல்ல வேலை கேட்டு சாத்தலை. அப்போ கூட இன்னா கேட் ஆண்டை வரும்போதே லெஃப்ட்டுக்காக தான் பார்த்துக்கின்னு வரேன். பார்த்தா நீ ஓம் பாட்டுக்க ரயில் ரோட்டு மேலே போய்க்கு நிற்கிற, சேர்த்துப்பட்டு ஸ்டேஷன் ஆண்டை பிடிச்சிட்டு மாட்டேனான்னு வேகமாக ரெண்டு மெரி மெரிச்சா. இது ஒரு தண்ட கர்மாந்திர வண்டி. பூந்தமல்லி ஐரோடு வரும்போது மட்டார்னு செயின் கேண்டிக்குச்சு. அத்தை ஒரு இஸ்பு இஸ்து மாட்டிக்கின்னு வந்தா நேரு பார்க்காண்டை வரும்போது நீ இங்கே நின்றுக்குன்னு இருக்கிறத பார்த்தேனா அப்படியே வண்டியை போட்டுட்டு ஓடியாரேன். இவன் எதுக்கோசரம் வரான்னு நீ நினச்சிருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீ இன்னும் நினச்சா என்னம்மா எனக்கு, நாட்டுப்புறத்துலேருந்து உன்னை தாலி கட்டி பட்டணத்துக்கு இஷ்டாந்தவன் நான். உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் எனக்கு படுது. அதானேம்மா நியாயம். அது என்னடா நியாயம், நீ இஷ்டாந்த நான் தான் உன்னை விட்டுட்டு இன்னொருத்தம் கூட ஓடி போட்டேனே, அப்பால என்னடா உனக்கு ரைட்டுன்னு நீ நினச்சிப்ப. ஊரில் உள்ளவங்களும் அதாம்மா கேட்குறானுங்க. அவங்களுக்கு என்னம்மா தெரியும் என்னை பற்றியே? உனக்காவது தெரியும், தெரியலன்னா இப்போ சொல்கிறேன் கேளுமே. நீ எவன் கூட போனா தான் என்னம்மா இப்போ இங்கே வந்து உன்னை இஷ்டத்துக்குன்னு போய் இன்னொரு தடவை வாயினம்னா ஓடியாரேன் அப்படி நினச்சிக்கின்னு போன்னு என்னை விரட்டாத. நீ என்னோட வாய்ந்தாலும் வாயாட்டியும் உன் கயிற்றுல தொங்குது தாலி, அது நான் கட்டினது தானே, அது உன் கயிற்றுல இருக்கிற வரைக்கும் எனக்கு ரைட் இருக்குமே. அந்நியாயமாக எங்கனாச்சும் ஊய்ந்து என் கண் முன்னாடி நீ சாவரத பார்த்துக்கின்னு இருக்க நாளைக்கு எவனும் வந்து என்னை ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனால் என் மனசு கேட்குமே, அவ தான் பட்டிக்காட்டு பொண்ணு, அறிவு கெட்டு போய் இஷ்டத்துக்கு போய் கெட்டு போனால் அந்த பாபத்துக்கு நல்ல கஷ்டமும் பட்டா, அதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம். அநியாயமாக இப்படி பூட்டாலே எல்லாம் உன்னால தானேன்னு நாளைக்கு என் மனசே என்னை கேட்கும்ம. அப்போ என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கோசரம் நாம் ஓடி வந்தேன். இந்த 2.5 வருஷத்தில் இப்போ 6 மாதம் தானேம்மா நீ என் கூட இல்லை. 2 வருஷம் வாய்ந்தோமே, அப்போ ஒரு சண்டை போட்டிருப்பேனா ஷாடி இருப்பேனா? நீ தான் ஒரு நாள் சோத்துக்கு பணம் தரலன்னு கூவியிருப்பியா? அங்கே போய் குடிச்சியே இங்கே போய் சுற்றினேன்னு என்கிட்ட வந்து கேட்டிருப்பியாமே. சந்தோஷமானத்தாமே வாய்ந்தோம், பிரியமாத்தாமா இருந்தோம். இந்த பாவி எந்த பாவி கண்ணு பட்டுடுச்சோ திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு. சரிதான், இப்போ பேசி என்ன பண்ணுறது, நடந்தது நடந்து போச்சு. கயிற்றுல கட்டின ஒரு கயிற்றை வச்சுக்கின்னு பிரியமில்லாத 2 பேர் கயிற்றுல சுருக்க மாட்டேன்னு சாவனமாம. என்னமோ பிடிக்கல அவ பூட்டா, நம்மளும் இன்னொருத்தையை பார்த்துக்குவோம் அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஆனால் இன்னா எனக்கு உன்னையும் தெரியும், நீ போனிய அவன் பின்னால் அந்த சோமாரியும் தெரியும். உனக்கு என்னம்மா தெரியும் உலகம்? நீ குழந்தம்ம பட்டணம் பளபளப்பாக இருக்குது உன் கண்ணுக்கு, அதை பார்த்து நீ பல்ல காட்டிக்கின்னு நின்றுக்கின. நீ ஒன்றும் என்னை ஏமாத்தலைம்ம, உன்னையே தான் நீ ஏமாத்திக்கிட்ட. ஆமாம்ம. அவன் இடையிடையே பேச்சை நிறுத்தி பெருமூச்சிருந்து சுல்கொட்டியும் என்று உணர்ச்சி மேலிட்டு உள்ளூர குமுறி குமுறி கூறிய அந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சை குத்தி குழைத்து உடம்பை நாணி சிலிர்க்க வைத்து அவன் பாதங்களில் அவளது ஆத்மாவை விழுந்து பணிய வைத்தது. ஐயா, நான் என்னத்துக்கு இன்னும் உசுரை வச்சுக்கின்னு இருக்கணும் என்று தனக்கு கிடைக்க உண்ணானதை பெற்று பிறகு பேரிழைப்பை எண்ணி குமுறியவாறே தலையில் கை வைத்தவாறு தரையில் உட்கார்ந்திருந்தால் ஐவாயுதம்ம என்று சொல்லிக்கொண்டே அவனும் சற்று நகர்ந்து பக்கத்தில் குவிந்திருந்த கப்பிக்கல் குவியலின் மேல் ஏறி குத்துக்கால் இட்டவாறே உட்கார்ந்து சட்டைப்பையில் ஒரு பீடியை எடுத்தான். அரைக்கால் சட்டை பாக்கெட்டிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து பீடியை பற்ற வைத்து கொண்டான். பீடி புகையை நெஞ்சுக்கு இதமாக ஆழ்ந்த ஒரு மூச்சு இழுத்து வாயிலும் மூக்கிலும் புகை பறக்க கூறிய சிந்தனையோடு அவளை பார்த்தான். அவள் பூமியில் குத்திக்காலிட்டு குறுக்கி உட்கார்ந்து முழங்கால் மூட்டுக்களின் மேல் முகம் புதைத்து சிறு குரல் பாய்ச்சி அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது அவனுக்கு
இந்த ஆறு மாதமாக அவளுக்கு ஆகப்பட்ட வேதனைகளைப் போலவே இப்பவும் சற்று அதிகமாக அவன் மனம் வேதனை விட்டது. அழுகையையும் உணர்ச்சி மேலீட்டையும் அடக்கி அடக்கி அவனுக்கு நெஞ்செல்லாம் புண்ணாகி போனது போன்ற உணர்வு தொண்டை குழி வரை வந்து நொந்தது. அவன் கரகரத்த குரலில் கூறினான், நான் உனக்கு தாலி கட்டின புருஷங்கிற மறந்துட்டு தான் பேசுகிறேன். இந்த உறவு இப்போ தானே ரெண்டு வருஷமாக தானே, அதுக்கு பின்ன உன்னை தம்மா குழந்தைலன்னு எனக்கு தெரியுமே, மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு கம்பங்கொல்லையும் மல்லாக்காட்டு கொட்டையரையும் ஓடி வருவிய. அப்போ என்னாமே உறவு நமக்கு? நான் பட்டினத்துலேருந்து வந்தேன்னா நீயும் உன் தங்கச்சியும் ஓடியாந்து காசு வாங்கிக்கணும்னு கதை சொல்லுன்னு ரோதனை பண்ணுவீங்களே, அப்போ நான் உங்ககிட்ட காட்டின பிரியெல்லாம் என்னாமே உறவு? உன்னை கண்ணாலம் கட்டிக்கணும்னு நான் நினச்சது கூட இல்லைம்மா. அப்போது ஏதோ கூட பிறந்தது ஒன்று இல்லைங்கிற குறையை வச்சு தானே பாசமாக இருந்தேன். அப்புறம் ஊரில் பெரியவங்களாக பார்த்து இன்னாரை நீ கட்டிக்கோன்னு சொல்கிறப்போ நான் என்ன சொல்கிறது? பட்டணத்தில் கிடக்கிற கைதிகளை பார்க்கும்போது சீச்சி இந்த மாதிரி நமக்கு வானாம், நம்ம பக்கத்தில் நல்ல மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து கட்டிக்கணும்னு நானும் என்ன வச்சுருந்தது மெய்தான். ஆனால் சொல்கிறேன், ஐநாரப்ப மேலே ஆணையாக சொல்கிறேன், ஊரில் வந்து மித்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் உன்னை நினைக்கவே இல்லைமே. அப்பால யோசிச்சேன், நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்குமே அந்த பொண்ணு, கட்டினா தான் என்ன, அதாங்காட்டியும் நல்ல பொண்ணு எங்கே கிடைக்கும்னு யோசிச்சு உன்னை கட்டிக்கினேன். அவ்வளோதான், கட்டிக்கினு வாய இஷ்டம் இல்லைன்னா போ, அதுக்கு முன்னாடி இருந்த பிரியம் எங்கே போயிடும்? ஒன்றா வாய்ந்தப்போ காட்டின ஆசையில் பொய்யாவம போடும். இந்த மாதிரி உறவில் தாம இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். இன்னத்துக்கும் இப்போ நீ சாவது என்னம்மா நடந்து போச்சு? இப்போது பூலோகத்தில் நடக்காது, போனதை தான் போனியே. ஒரு ஒய்ங்கானவனை பார்த்து அவனோட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, எங்கனாச்சும் நல்லா இருக்கட்டும்னு நானும் நிம்மதியாக இருப்பேன். இவன் ஒரு எச்சம் பொறுக்கி நல்ல வாயறவங்களை இஸ்துக்குன்னு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருந்துட்டு அப்பால தெருவில் விடுறதே அவனுக்கு தொழில். தன் வவுத்துக்கு தன் கையை நம்பாத சோமாரி, உடம்பு வளைஞ்சி வேலை செய்யாத பொறுக்கி, அவன் உன்னை வச்சு காப்பாற்றுவான்னு நினச்சி போனியம்மா நீ. எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரிலம்மா. அதுக்கோசரம்தான்மா நானும் ஆறு மாதமாக ஒரே குழப்பத்தில் இருக்கேன். என்ன குழப்பம்னு கேளு. இப்போ நீ அறிவு கெட்டு போய் முன்ன பின்ன யோசிக்காம அந்த சோமாரி கூட பூட்ட. எனக்கு தெரியுது நாளைக்கு நீ தெருவில் நிற்க போகிறேன்னு. உன்னை வச்சுக்குன்னு நான் வாய போகிறதில்லைனாலும் உன்னை பற்றி ஒரு முடிவு தெரியாமல் இன்னொருத்தையை கொண்டாந்து வச்சுக்கின்னு நான் எப்படிமே வாழறது? அப்படி வாய்ந்தா இப்போ இங்கே வருவேனாம, வரலன்னா நீ ரயிலில் உந்து சாவறேன்னு வச்சுக்கோ. அந்த பாவம் யாருக்குமே? அந்த சோமாரிக்கா. அவனை தெரிஞ்சிருந்தும் உன்னை இங்கே கொண்டாந்து அவங்க கையில் விட்டுட்ட எனக்கா? நன்னா யோசிச்சு பாருமே. அவன் பேச பேச அவனது வார்த்தைகள் அவளது மன இருளில் எத்தனையோ முறை ஒளிமழை சுரிந்து தன்னைத்தான் உணரத்தன்மையை தந்து கொண்டிருந்தன அவளுக்கு. அப்பொழுது புற இருளை கிழிக்கும் ஈட்டிகள் போன்ற ஒளிக்கதிர்களை எரிந்தவாறு எதிர் எதிராக ஓடிக்கொண்ட ரயில் வண்டிகளின் சப்தத்தால் மட்டுமே அவன் பேச்சை பலமுறை நின்று நின்று தொடர்ந்தது. அவன் மௌனமாக அவளுக்கு தெரியாமல் தன் நிலைக்கு இறங்கி தன் மீது கொண்ட சுய அனுதாபத்தில் அழுதான். இருளில் அவன் கண்களில் விழுந்த கண்ணீரை அவள் காணாவிடினும் வீடியை புகைக்கும் போது அந்த வெளிச்சத்தில் அவள் கண்டு கொள்வாளோ என்ற நிலையில் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான். இடது பக்கம் சற்று சாய்ந்து மூக்கை சிந்தி விட்டு கொண்டான் அவன். சில வினாடிகள் அமைதியாக வீடியை புகைத்தவாறே தூரத்தில் பூந்தமல்லி ஹைரோடில் இருக்கும் தன் சைக்கிள் ரிக்ஷாவையே வெறித்து பார்த்து கொண்டு விட்டு ஒரு பெருமூச்சுடன் பேசினான். இந்த ஆறு மாதமாக நான் ஒன்றும் சம்பாதிக்கலைமே. நாத்தை சம்பாதிக்கிறது? இன்னத்துக்கு சம்பாதிக்கிறது? வண்டியை ரிப்பேர் கொடுணும், மூணு மாதம் இந்திய சார் தான் போ. பசி தாங்கலைன்னா ஒரு சவாரி,
सवारी போறதுக்கு மனசு இஷ்டம் இல்லனா பட்னி இப்படியே மேதான் நான் இருக்கேன் இதுக்கு மிந்தி இந்த மாதிரி கீஞ்ச சட்டையை போட்டு நிர்பனா என்று அவன் நிமிர்ந்தபோது ஒரு வினாடி அவன் மீதி வீசிய தூரத்து ரயிலின் வெளிச்சத்தில் அவள் அவனை நன்றாக பார்த்தாள் பரட்ட தலையும் முகமெல்லாம் கட்டை பாய்ச்சின்ற தாடியும் வேர்வையில் ஊறி கிழிந்த சட்டையும் கீழ்ஷலினூடியே தெரிந்த எலும்பெடுத்த மார்பும் அவள் ஒரு விம்மலையே தனது பதிலாக சொல்லி தலையை பிடித்து கொண்டு சற்று குரலை உயர்த்தி அழுதாள் இதுக்கோசரம்மா இன்னும் கொஞ்சம் அழுவாதம்ம என்னவோ போனா போகுது விடு நெதோ ராமும் பகலும் அந்த பொறுக்கி குடிச்சுக்கிட்டு வந்து உன்னை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறப்போ அடப்பாவி உன் தலையிலேத்தா உனக்கோசரம் எத்தினால நான் அழுதிருக்கேன் தெரியுமா எவ்வளவு சீராக வாய்ந்தா இவ இப்படி சீரஞ்சி பூட்டாலேன்னு ஒரு அப்பங்காரம் மாதிரி ஒரு அண்ணங்காரம் மாதிரி யாரோ ஒரு பரதேசி மாதிரி உனக்கா ஐதிக்குன்னு இருக்கேம்மே தெரியுமா அந்த மாதிரி தான் இப்போ வந்துக்கிறேன் உனக்கு தாலி கட்டுறவன்ற முறையில் வரல உன் நல்ல காலம் இவ்வளோ சீக்கிரமே உன்னை அதிச்சு உதச்சி வெளில அமிச்சிட்டான் உன்னை ஊரில் கொண்டு போய் விட்டுடுறேன் நம்ம ஜாதி வாய்க்கப்படி பஞ்சாயத்தை கூடி பேசி ரத்து பண்ணிட்டு வந்துடலாம் அப்பால உம்பாடு நான் வேற யாராவது பார்த்துட்டு நிம்மதியாக வாங்கிடுவேன் ரெண்டு பேரும் வாழ்நாள வீணாக்கிக்க வேண்டாம் என்ன சொல்கிற சொல்கிறதுக்கு என்ன எந்திரி போகலாம் 10:30 இருக்கு ரயிலு அதுதான் நல்லது இல்லைன்னா உன்னை எனக்கு நன்னா தெரியும் உன் மனசு இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து இந்த ரயிலில் தலை விட்டுடுவேன் ஆமாம் உனக்கு உலகம் தெரியாதம்ம நீ குழந்தம்ம அதனால தான் எனக்கு உன் மேலே கோபமே வரல வானா நான் ஊருக்கு போக மாட்டேன் உன் கையால் என்னை ரயில் முன்னே பிடிச்சி தள்ளிடு சத்தியமாக சந்தோஷமாக சாவேன் ஆமாம் உன் கையால் என்று அவன் எதிரே எழுந்து நின்று கதறி அழுதவாறே கைகூப்பி கெஞ்சினாள் அவள் என்னம்மா சுத்த பைத்தியகார்த்தனமாக இருக்குது உன்னை ரயிலில் தள்ளுங்கிறதுக்காவா உங்கள் ஆத்தாவும் அப்பனும் எனக்கு கட்டி வச்சாங்க என்று அவளை கண்டிப்பது போல் சற்று குரலை உயர்த்தி கத்தினானவன் இல்லை என் பாவத்துக்கு அதான் சரி நான் சொல்கிறேன் என்னை தள்ளிடு சீச்சி கம்முன்னு கடை நீ சொன்னேன்னு தள்ளிட்டா விட்டுடுவாங்களாமே போலீஸு புறப்படு புறப்படு போகலாம் என்று கப்பிக்கல் குவியல் மீது இருந்து அவன் இன்னும் இங்கேயே நின்றிருந்தால் அவள் தற்கொலை எண்ணமே வலுக்கும் என்ற உணர்வில் அவசரப்பட்டு கீழே இறங்கினான் அவன் தன் அருகே வந்தவுடன் எழுந்து நின்று அவள் முகத்தை தாங்குண்ணா துயரத்தோடும் ஏக்கத்தோடும் பார்த்தாள் அந்த பார்வையில் விளைந்த சோகம் கண்ணீராக பெருகி பார்வையை மறைத்தது அவளால் தனது தவிப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை திடீரென்று அவன் கரங்களை பிடித்து கொண்டு ஓவென்று கதறினாள் என்ன கொண்டு போய் நீ ஊரில் விட்டாலும் இங்கே ரயில் முன்னால் தள்ளினாலும் ஒன்றுதான் நாம் பாயா போனவ என்று அழுது கொண்டே அவள் புலம்பினாள் என்னம்ம இது கோசரம் அழுகுற இப்போ என்ன நீ மட்டும் ஸ்பெஷலாக பாயா போட்ட மனுஷங்கன்னா தப்பே பண்ணுறது இல்லையா அப்படி பார்த்தா அது தப்பே இல்லைம்ம பிடிக்காத ஒருத்தனோட வாய முடியலன்னு ஒருத்தி பூட்டா அது தப்பா போன இடமும் சரியில்லைங்கிறது தான் நீ செஞ்ச தப்பு சரிதானா ஊருக்கு போய் உனக்கு பிடிச்சவனா பார்த்து கட்டிக்கிறது ஐயோ என்னை கொள்ளாதீங்க உன்னை பிடிக்காம ஒன்றும் ஓடி போகலை ஏன் ஓடி போனேன்னு எனக்கே புரியல அல்பத்தனமாக இன்னா இன்னத்துக்கும் ஆசைப்பட்டேன் நீ என்ன ரிக்ஷாக்காரன் தானே எனக்கும் அதே கதி தானேன்னு யார் யாரையோ சொன்னதை கேட்டு நீ சொன்ன மாதிரி பளபளப்புக்கு ஆசைப்பட்டு பல்லை காட்டி நான் பாயா போட்டேன் நான் பாவி பாவி அப்பொழுது சிக்னல் இல்லாததால் மெதுவாக வந்து நின்ற மின்சார ரயிலின் வெளிச்சத்தில் இருவருமே பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் முழுமையாக கண்டனர் கண்கள் சிரித்து முகமெல்லாம் அழுகையில் சுருங்கி துடிக்க வறண்ட உதடுகள் அசைய அவன் கேட்டான் அப்படியா நிஜமாவா என்னை பிடிக்காம என்னோட வாழ பிரியம் இல்லாம நீ என்னை விட்டுட்டு போவியா நிஜமாவா சொல்லுமே இன்னமும் உனக்கு என் மேலே பிரியந்தானா
என்னோட வாழ இஷ்டந்தானா என்று ஒவ்வொரு கேள்வியும் குரலை தாழ்த்தி தாழ்த்தி கடைசியில் ரகசியமாக அவள் முகத்தருகே குனிந்து இஷ்டந்தானா என்று அவளது தோளை இறுகப்பற்றினான். அந்த கேள்விக்கும் அந்த ஸ்பரிசத்திற்கும் காத்திருந்தவள் போல மெய் சிலிர்த்து இதயம் கனிந்து ஆர்வமும் ஆவேசமும் கொண்டு அவன் மீது சாய்ந்து அவனை தழுவி கொண்டு அவள் அழுதபோது சிக்னலுக்காக காத்திருந்த ரயிலுக்கு சிக்னல் கிடைத்து நகர அங்கே ரெண்டு இதயங்கள் மிக நெருக்கமாய் இணைந்து ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டு ஒன்றில் ஒன்று கலந்து ஒன்றை மற்றொன்றுக்கு ஆதரவாக்கி ஆதாரமாக்கி ஒன்றிய போது ரயில் நகர்ந்த பின் விளைந்த இருளில் இருந்த வார்த்தைகள் இரகசியமாக இதயங்களுக்குள் ஒலித்தன. மாமா, என்னை நீ மன்னிப்பியா? நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு பாயா போட்டு விளாச்சே, என்ன கைத பெருசாக கண்டுபிட்ட? மனசு தங்கமாக இருந்தால் போதும்மா, நான் கூட தான் எவ்வளவோ பாயா போனவன் உன்னை கட்டிக்கிறதுக்கு மிந்தி. மாமா, அட கைதே ஐவாதம்மே, அப்படி கூப்பிடு மாமா. நீ கைதேன்னு முன்ன மாதிரி கூப்பிட்றதுக்கு அப்புறம்தான் எனக்கு முன்ன மாதிரி நினைப்பும் ஆசையும் வருது. நடுப்புற நடந்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு. அட கைதே, இதுக்கு தான் கைதே சொன்னேன், நீ குழந்தம்மே. மாமா, அட கைதே. அவளை அவன் காதல் மொழி பேசி கொஞ்சி கொண்டிருக்கிறான். அந்த பாஷை மிகவும் தரம் குறைந்திருக்கிறதா? ஆமாம், பாஷை மட்டுமே மட்டமாக இருக்கிறது. தரம் என்பது பேசுகிற பாஷையை மட்டும் வைத்து கவனிக்கப்படுவதா என்ன? இது ஆனந்த விகடன் 1963 பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கு. என்ன ஒரு உணர்ச்சிகரமான கதை! மனிதர்களுடைய ஒரு உணர்ச்சியை ஒரு அழகாக ரொம்ப பிரமாதமாக வெளிக்கொண்டதில் ஒரு தனி இடம் ஜெயகாந்தனுக்கு உண்டு. கதையில் பாருங்கோ, ஃபுல்லாக அந்த ஒரு கேரக்டர் அவர் பேசுகிற மாதிரியே தான் கதை. இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ரொம்ப பிரசித்தியான விஷயம் என்னென்னா, ஒரு அப்பட்டமான மன ஓட்டங்களை ஒரு அழகாக ஒரு கதை மூலமாக கொண்டு வந்திருக்கார். அதுக்கு ஒரு தனி ஸ்தானம் உண்டு ஜெயகாந்தனுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ரொம்ப மனசை என்ன சொல்கிறது, ஒரு சோகமாகவும் ஆக்கி ஒரு விசாலமாகவும் ஆக்கின ஒரு கதை. ரொம்ப நாள் அவங்களோட பிடிச்சி ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ பண்ணிட்டேன். வழக்கம் போல் நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீங்களும் அதை நல்லா ரசிச்சிருப்பீங்க. நன்றி, வணக்கம்.